அன்பானவர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பெருமைப்படக்கூடிய நாள் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் இந்தியாவின் கப்பல் படையில் இருக்கக்கூடிய விமானங்களை இயக்குவதற்காக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க கேட்கலாம், இது வரைக்கும் இந்தியாவுடைய கப்பல் படையில பெண்களே இல்லையா, விமானங்களை இயக்கலையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லையா அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய விமானப்படையில் பெண்கள் இருந்தாங்கன்னா கப்பல் படையிலிருந்து விமானங்களை இயக்குவதற்கு பெண்கள் யாருமே இல்லை. இந்த முயற்சி முத முறை இரண்டு பெண்கள் எடுத்தாங்க, அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. இந்தியாவுடைய இரண்டு பெண்கள் முதன் முதலாக கப்பல் படையில் இருக்கக்கூடிய போர் விமானங்களில் இருந்து விமானங்களை டேக் ஆஃப் டேக்கிங் பண்ணக்கூடிய ஒர்க்கையும் சென்சார்ஸ் அண்ட் திங்ஸையும் பார்க்கறதுக்காக ரெண்டு பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. யார் அந்த பெண்கள்? ரஃபேல் விமானங்களை இயக்குவதற்காக பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. யார் அந்த வாய்ப்பு யாரை போய் சேரப்போகுது? இந்திய விமானப்படையில் எத்தனை விமானிகள் ஒர்க் பண்றாங்க? இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை என்ன? பெண்களின் வீரத்தை இந்தியா மதிக்குதா அப்படின்னு பலதரப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்ல நினைச்சேன். அதற்கான வீடியோ பதிவு தான் இது. நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, தினந்தோறும் பல இன்ஃபர்மேஷன் தேடி வரும் அப்படிங்கிறக்காக. இந்திய ராணுவம் உலக அளவில் பெரியது, இந்திய விமானப்படை அதை விட பெரியது, இந்திய கப்பல் படை அதை விட பெரியது. இருந்தாலும் பெண்களுக்கான வீரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இல்ல. நாங்க பெண்களுடைய வீரத்தை அங்கீகரிக்கணும்னு சொல்லக்கூடியனா, நிறைய பெண்கள் இந்தியாவோட ராணுவத்துல வேலை பார்க்கல 2016 முன்பு. 2016 ராஜ்யசபையில ஒரு டிராப்ட பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ண பின்னாடிதான் இந்தியாவினுடைய பெண்களுடைய வீரத்தையும் நாம் மதிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய பெண்களையும் ராணுவத்தில் அனுமதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 2016 பின்புதான் இந்திய விமானப்படையில் நிறைய பெண்களை பணிக்கு அமர்த்தினார்கள். இந்தியாவினுடைய ராணுவத்தில் நிறைய பெண்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண சேர்த்தார்கள் 2016 பின்பு. சரி, இந்த முதல கப்பல் படையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு பெண்களை பார்த்திடலாம். இவங்களோட பேர் என்ன பாத்தீங்க அப்படின்னா, குமுதினி தியாகி அப்படிங்கிறவங்களும் ரித்தி சிங் அப்படிங்கிறவங்களும் லெப்டினன்ட் கர்னல் சப் லெப்டினன்ட் கர்னல் அப்படின்னு அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. என்னோட டியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, கப்பல் படையில் இருக்கக்கூடிய வார்ஷிப்ல இருந்து விமானங்களை டேக்கிங் டேக் ஆஃப் பண்ணணும், சேம் வார்ஷிப்பை மெயின்டைன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரேடார் உட்பட சில விஷயங்களை பார்க்கணுங்கக்கா பயிற்சி ஸ்பெஷலிஸ்டா பாஸ் பண்ணியிருக்காங்க. கொச்சியில் இருக்கக்கூடிய INS கருடா அப்படிங்கிற போர் விமான தளத்துல தான் இவங்களுடைய பயிற்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்காங்க. இவன் இங்கதான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்திய வரலாற்றிலே முதன் முறையாக இரண்டு பெண்கள், யார் அதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய குமுதினி தியாகியும் ரித்தி சிங் ரெண்டு பேரும் தான் இந்த பெருமையை பெறுறாங்க. இவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ஜினியரிங் முடிச்சு ஏன் இங்க வந்து கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நாட்டுக்காகவும் ராணுவத்துக்காகவும் சேவை செய்யணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனேன், ஏங்க கப்பல் படையை சூஸ் பண்ணீங்க? நீங்க ஸ்ட்ரைட்டா பைலட்டாவோ ஏர்ஃபோர்ஸ்லயும் போயிருக்கலாம் இல்ல, ஏன் நீங்க நேவியை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. நேவியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்மி ஆபீசராலதான் ஏர்கிராப்ட்ல ஒர்க் பண்ண முடியும், லேண்ட்லயும் ஒர்க் பண்ண முடியும், நிலப்பரப்புல எல்லையை காக்கவும் எங்களால் ஒர்க் பண்ண முடியும், அதே மாதிரி ஏர்கிராப்ட்ல எங்களால் டிராவல் பண்ண முடியும், கோஸ்டல் ஏரியால ஒர்க் பண்ண முடியும். அந்த காரணத்தினாலதான் நான் என்னுடைய பணியை நேவி சூஸ் பண்ணேன், நான் இந்தியாவோட கப்பல் படையில ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பெருமையான விஷயம் சொல்றாங்க. பல பெண்களுக்கு இது எடுத்துக்காட்டாக அமையும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்தியாவுடைய பெண்கள்லாம் முறத்தாலே புளி அடிச்சு விரட்டணும்னு சொல்லியிருப்பீங்க இல்ல, இதுக்கு பின்னாடி நீங்கள் எதிரிகளை அடிச்சு மிரட்டுறதுக்காக போர் விமானங்களை கையாளும் திறன்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ பதிவு. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்தியாவோட விமானப்படை 2016 பின்பு விரிவுபடுத்தப்பட்டது பெண்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்திய விமானப்படை எவ்வளவு பெண்கள் வேலை பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? உத்தேசமா 100, 200, 300, 400, 500? நிச்சயமாக இல்லை. 1875 பெண்கள் இந்திய விமானப்படையில் வேலை செய்கிறார்கள். உண்மையிலே பெருமையான விஷயம், 1000 பேருக்கு மேல விமானப்படையிலே வேலை செய்கிறார்கள் பெண்கள் அப்படிங்கிறது அப்ரிசியேட் பண்ண வேண்டிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்தியா பெண்களுக்கான வீரத்தை மதிக்கிறது பறைசாற்றுகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா நீங்க பாக்குறீங்க அப்படிதானே. இந்தியாவில் 1875 பெண்கள் விமானப்படை வேலை செய்கிறார்கள். விமானப்படையில வேலை செஞ்சாலுமே அட்மினிஸ்ட்ரேஷன், ஏர்கிராப்ட் மெயின்டெனன்ஸ், சூப்பர்விஷன் நேரத்தில் வேலை பார்க்கறாங்க. போர் விமானிகளாக எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்ல. ஏர்கிராப்ட் பைலட் எத்தனை பேர் வேலை பார்க்கறீங்கன்னா, இந்தியாவினுடைய பெண் பைலட், பெண் விமானிகள், போர் விமானங்களுடைய விமானிகள் பாத்தீங்கன்னா 10 பேர் அதிநவீன போர் விமானம் இயக்கக்கூடிய தேர்ச்சிகளை பெற்று இந்திய விமானத்தில் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். இப்ப வரைக்கும் இந்த 10 பேர்ல ஒருத்தர் தான் ரஃபேல் ஏர்கிராப்ட், அதான் பிரான்ஸ்ல நம்ம புதுசா வாங்கியிருக்கோம்ல, அவங்கள ஒருத்தருக்கு ரஃபேல் ஏர்கிராப்ட எடுத்துட்டு போகக்கூடிய ட்ரைனிங் கொடுத்து எதிரிகளை அச்சுறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 விமானிகளுமே எதிரி நாட்டை தாக்கக்கூடிய அளவில் போர் விமானங்கள் பயிற்சியை பெற்றவர்கள். இவர்ல ஒருத்தர்னா ரஃபேல் ஏர்கிராப்ட ட்ரைன் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரஃபேல் மாதிரி புது விமானங்களையும் கூட பெண் விமானிகளை இயக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்தியா ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இப்ப நீங்க மறுபடியும் கேட்கலாம், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெண் பைலட் யாருப்பா, வார் கிராப்ட் யாரு ட்ரை பண்ணா அப்படின்னு நீங்க கேட்கறாங்க. 3 பேர் 2016 ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்றாங்க. ஒன்னு வந்து பவானி காந்த், ஒன்னு வந்து மேகனா சிங், அதானி சதுர்த்தி.
இந்த மூணு பேர் ஏர்கிராஃப்ட்ல ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதுல மேகனா சிங் தான் ட்ரைனிங்கை ஃபர்ஸ்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்கிராஃப்ட் டேக்கிங் டேக் ஆஃப் பண்ணி எதில அட்டாக் பண்ணக்கூடிய டெக்னிக் ஸ்கேன்ஸ் எல்லாம் காட்டினாங்க. ஸோ இந்தியாவுடைய பெண் போர் விமான விமானி அப்படிங்கிறது மேகனா சிங், அந்த பெருமை அவங்களுக்கு தான் போய் சேரும். இவர்களை செய்த சாகசம் தான் 1875 பேரை இந்திய விமானப்படையில் சேர வைத்திருக்கு. இரண்டு பெண் போராளிகளை கப்பல் படையில் சேர வைத்திருக்கு. ஒரு உண்மையிலே போற்றப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். விமானப்படையில் பெண்கள் சேரலாமான்னு கேட்டால் நிச்சயமா சேரலாம். நீங்கள் இன்ஜினியரிங்கோ கிராஜுவேட்ஸோ முடிச்சு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருந்தீங்க அப்படின்னா, அப்ரண்டிஸ் எப்போல்லாம் நேவியில் ஏர்கிராஃப்ட்ல ஏர்ஃபோர்ஸில் கால்ஃபர் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் போய் அப்ரண்டிஸாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட் கம்ப்ளீட் பண்ண முன்னாடி உங்களோட டெஸ்டினேஷன், உங்களோட குவாலிட்டிஸ், உங்கள் ஸ்கில்ஸை பார்த்து அவங்களே உங்களை அப்பாயின் பண்ணுவாங்க. நேவி, ஏர்ஃபோர்ஸ், எங்கே வேணா இருக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதுமானது. இந்திய விமானப்படையும் கப்பல் படையும் பெண்களை கூப்பிட ரெடியாக இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பதிவு. உண்மையிலே பகிர்ந்து கடமை பேசுவது கடமை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள், தினந்தோறும் பல நிமிஷம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறக்காக. நன்றி நண்பர்களே.